தாய் வீடு மாத இதழ் ஜூலை 2020 எதிர்ப்பின் கொண்டாட்டம் த காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் நீலம் பண்பாட்டு மையத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள சுயாதீன இசைக்குழு தமிழ்நாட்டில் உள்ள குரங்கன் சுயாதீன இசைக்குழுவில் தென்மாதான் இந்த புதிய குழுவினதும் இசை தயாரிப்பை செய்கிறார் ப ரஞ்சித் தனது நண்பர்களுடன் இணைந்து நிகழ்த்தும் இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமான பண்பாட்டு அரசியல் நிகழ்வு அரசியல் மயப்படுத்தல் தான் இந்த இசையின் ஒரே குரல் சாதியின் பேரில் தங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அநீதிகளின் கதைகளை அவர்கள் பாடுகிறார்கள் கொண்டாட்டம் ஒரு எதிர்ப்பு வடிவமாக எப்படி இயங்க முடியும் என்பதற்கு இது ஒரு முன்னோடியான உதாரணம் ஒரு வகைப்பட்ட கானா பாடல்களையே தொடர்ச்சியாக தமிழ் சினிமா எங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறது அது அநேகம் ஒரு நண்பனின் காதலுக்காக ஆறுதல் சொல்வதும் குத்துப்பாடலுக்கு ஒரு மெட்டு போலவும் வந்து பதிந்திருக்கிறது ரஞ்சித்தின் வருகை அதனை மாற்றியது கானாவை தான் நம்பும் மாற்றத்தின் இசையாய் கருத்தியல் வடிவில் முன்வைக்க அவரால் முடிந்திருக்கிறது அவருடைய படங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கை முறை அதன் கொண்டாட்டம் அதன் துக்கம் அதன் கலகம் என்பன எழுச்சியான மனநிலையும் ஆரோக்கியமான மாற்றத்தையும் நோக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை நகர்த்தும் என்று நம்புகிறேன் அறிவின் மூலமான சமூக மாற்றத்தை கூறும் ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையத்துடன் இணைந்து தனது வெளிச்சத்தை இந்த இசைக்குழுவிற்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்துவது அதனை ஆழமான மற்றும் அகலமான அளவில் சமூகத்திற்குள் கொண்டு சேர்க்கும் பல மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் ஒரு போலீஸ் நிலையம் அருகே வைத்து நீளமான தாடி தலைமுடி வைத்திருந்தமைக்காக தீவிரவாதி என்று விசாரணை செய்யப்பட்ட சுயாதீன இசைக்குழு ஒன்றன் பாடகர் ஒருவர் அடுத்த நாள் அந்த போலீஸ் நிலையத்துக்கு எதிரே வந்த ஒரு பாடலை பாடினார் நாங்கள் மீசை வளர்ப்போம் தாடி வளர்ப்போம் முழங்கால் தொடும் வரை முடியும் வளர்ப்போம் அது எங்கள் இஷ்டம் எங்கள் உடம்பில் உள்ள மயிரை கூட உங்களுக்கு அழுதி தர வேண்டும் உங்கள் கையில் பாசிசக்கோல் உண்டு ஆனால் எங்கள் தெருக்களில் எங்கள் வயல்களில் எப்படி நடப்பதென்று எங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த சாரமான வரிகள் திரும்ப திரும்ப பல நூறு முறை அந்த பாடலை கேட்டிருக்கிறேன் மனித சுதந்திரம் தான் எத்தனை பெரியது அதன் ஒவ்வொரு வரியும் அதிகாரத்துக்கு எதிரான உயிரின் கலகமே விடுதலை அதன் மைய இழை ஈழத்தில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சாதி என்பது உள்ளோடும் விஷம் நான் முதல் முறையாக ஒருகைப்பறை பழகிய போது சாகாத அந்த நோயை மறுபடியும் நேரடியாக சந்தித்தேன் புத்தர் கலைக்குழு மணிமாறன் அண்ணன் தான் என் பறை ஆசான் தங்கச்சியை என்ன பறையனுக்கே கட்டி கொடுக்க போறாய் இவனுக்கேன் தேவையில்லாத வேலை பறையை வீட்டை வச்சிருந்தா ஆக்கள் என்ன நினைப்பினும் என்று சொந்தக்காரர்கள் அப்பாவுக்கு வந்து குறை சொல்லிக்கொண்டே இருந்தனர் அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியும் என்று அப்பா சொன்னமென்றான் அடங்கினார்கள் இவ்வளவு காலம் இவர்கள் எந்த புற்றுக்குள் ஒளிந்திருந்தார்கள் ஈழத்தில் எவ்வளவுதான் சாதியில் என்று நாம் வேட்டியை கட்டி மறைத்தாலும் அதன் அரூப நிழல்கள் எல்லா மனங்களிலும் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது அதன் சமீபத்திய உதாரணம் மக்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள மயானங்களை அகற்றும் போராட்டம் வலுப்பெற்று எழுந்தபோது நகரமெங்கும் சாதி தடித்தனங்கள் இரவில் கள்வர்கள் போல் வந்து சேர்ந்தன மக்கள் முதலில் வந்தார்களா மயானம் முதலில் வந்ததா என்று பட்டிமன்றம் நடத்தினார்கள் சரி அவர்களின் மொழியிலேயே கேட்போம் என்று மக்கள் முக்கியமா மயானம் முக்கியமா என்று கேட்டோம் அதற்கு வாயை மூடிக்கொண்டு மறுபடியும் யார் முதலில் வந்ததென்று வகுப்பெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தாத்தாமார்களின் சொகுசுத்தனங்களையும் அவர்கள் மற்றவர்களை உறிஞ்சி உருவாக்கி வைத்திருக்கும் வாழ்க்கை முறையும் கைவிட முடியாத பேரர்கள் இவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாயை மதிக்க மாட்டார்கள் திருநெல்வேலியில் உள்ள பார்ப்பண்ணையிலும் மயான பிரச்சனை உள்ளது இங்கேயும் கூலி தொழிலாளர்களும் அன்றாட முளைத்து வாழ்பவர்களுமே அதிகம் இது எந்த வகையிலான ஒத்ததன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான சிறுநகரங்களில் ஆதிக்க சாதியினரை மையமாக கொண்டு வெவ்வேறு சாதியினர் அடுக்கடுக்காக இருப்பார் உதாரணத்துக்கு திருநெல்வேலியை எடுத்துக்கொண்டார் அதன் மையமான சந்தியில் வெள்ளாளர்கள் உள்ளார்கள் மையத்திலிருந்து வெளியே நோக்கி சென்றால் தச்சர்கள் கொல்லர்கள் மற்றும் இன்ன பிற இடைநிலை சாதியினர் உள்ளனர் அதனை தாண்டி அதன் மையமான இடத்திலிருந்து ஒரு மூலையில் பார்ப்பண்ணையில் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் இந்த அடுக்கின் அமைவுகள் தற்செயலானவை அல்ல இது சாதி அடிப்படையிலேயே உருவாகிய நகரம் இதன் இறுக்கங்களும் பழைய நடைமுறைகளும் குறைந்திருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளினும் வாழ்கின்றன பார்ப்பண்ணையில் இருக்கும் அதிகமான இளைஞர்கள் திருநெல்வேலி சந்தையில் மூட்டை தூக்குகிறார்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் கூலி தொழில் செய்கிறார்கள் சைக்கிள் கடையில் வேலை செய்கிறார்கள் சீவல் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஏதோ இயல்பாக நடப்பதென்று நாம் சொல்லி கடந்துவிட முடியாது நமது மக்களின் இந்த நிலைக்கு வலுவான வரலாற்று காரணங்கள் உள்ளன அவற்றை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை முறையில் இன்றும் பாதிப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கும் விடயங்கள் எவையும் தானாய் நிகழ்ந்ததில்லை இந்த நிலை மாற வேண்டுமானால் கருமையாக போராட வேண்டியிருக்கும் என்றும் புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் தான் கடந்த கால போராட்டங்களை பார்க்கிறேன் இடதுசாரி இயக்கங்களினாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்புகளாலும் எவ்வளவு ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட காலம் இது நாம் வரலாறு தெரியாதவர்களாக அரசியலற்றவர்களாக அல்லது வெற்றுக்கோஷ அரசியலை முன்வைப்பவர்களாக இருக்க முடியாது இன்றும் யாழ்ப்பாணத்தின் கரையோரம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை கொடுமையாகத்தான் உள்ளது குப்பைகளுக்கிடையிலும் மயானங்களுக்கிடையிலும் ஒரு வீடு நான் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருந்த போது குருநகருக்கும் ஒவ்வொரு நாளும் போவேன் தார் சாலையை விலை காய வைத்திருப்பார்கள் அநேகமான காலங்களில் யாராவது இரண்டு பெண்கள் சத்தமாக சண்டை பிடித்தபடி இருப்பார்கள் நடக்கும் சண்டையை சுற்றிப்படியில் சிரிப்பார்கள் குழந்தைகள் காலுக்காலம் கையுக்காலம் ஓடித் திரிவார்கள்
பிறகு மத்தியானம் திரும்பி போகும்போது அதை இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பேன் பார்த்து கொண்டிருப்பார்கள். பள்ளிக்கூடம் முடியவரும் சின்னப்படியில் புட்போலை உதைத்துக்கொண்டு மழைநீரில் நீந்துவார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகள், ஒரே கலர் வீடுகள், புது வருஷம், விஜய் அஜித் பிறந்தநாள் எல்லாம் களைகட்டும். பெரும்பாலான வீடுகளின் முன் பெரிய பொக்ஸ் வைத்து பாட்டு போடுவார்கள். அவர்களின் ரசனை வித்தியாசமானது. எப்பொழுதும் கும் கும்பன்று அதிரும் பாடல்களால் இரவையும் பகலையும் தெரிக்க விடுவார்கள். இப்படியான ஊரில் அந்த சூழலில் உள்ள பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் தான் அவர்கள் படிப்பார்கள். அதற்கு மேல் கொஞ்சம் அதிகம் படித்து முன்னேறுபவர்கள் குறைவு. அப்படியே கல்வி ரீதியில் முன்னுக்கு வருபவர்கள் தமது சமூக அடையாளத்தை மறைத்து அந்த சமூகத்தை விட்டு தங்களை மேல்நிலையாக்கம் செய்கின்றனர். சமூக விடுதலை என்பது எல்லா வகையான தலைகளிலிருந்தும் விடுதலை பெறுவது. சமூக நீதியுள்ள ஒரு சமூகத்தை கனவு காணும் ஈழத்தமிழர்களிடையில் ஒரு அம்பேத்கர் உருவாகவில்லை என்பது எத்தனை பெரிய இழப்பு. தமிழக சாதிய நிலவரங்களையும் அதன் கொடுமைகளையும் போல் இங்கு கொடுமைகள் சற்று குறைவென்றாலும் இங்கு இருப்பது மட்டும் யோக்கியமான நிலவரம் அல்ல. படித்த ஒரு சமூகம் இதன் கட்டுகளிலிருந்து விடுத்தெழும் காலம் வர வேண்டும். இந்த காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தபோது ஒரே நேரத்தில் ஒடுக்கப்படும் மக்களின் துயரின் குரலாகவும் எதிர்ப்பின் கொண்டாட்டமாகவும் நிகழ்வு மாறியிருந்தது. அதிகாரத்திற்கு எதிரானதும் ஒடுக்குதலுக்கு எதிரானதுமான குரலில் சில வித்தியாசங்கள் உண்டு. உதாரணம், மத்தியதர வர்க்க குரலில் சமூக மாற்றத்தையும் சுயசிந்தனையையும் பாடுது. குரங்கன் இசைக்குழு எனக்கு மிக பிடித்தமான ஒரு இசைக்குழு. ஆனால் அவர்களின் கருத்தியல் அல்லது குரலின் தன்னிலை என்பது எதிர்ப்பின் குரல் இல்லை. அவை இந்த சமூகத்தின் இருக்கும் சுயசிந்தனையின்மையை தொடர்ந்து கேலி செய்யும் அல்லது சிந்திக்க சொல்லும் பாடல். ஊரே கைகொட்டி சிரிச்சா நானும் கைகொட்டி சிரிப்பேன், ஊரே கணத்துக்குள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன், சுயமா உட்கார்ந்து யோசிக்க யாருக்கு நேரம் இருக்கு. கேலியும் கேள்வியுமாய் மத்திய தர வர்க்கத்துடன் தனது உரையாடலை நிகழ்த்துகிறது இந்த பாடல். தனி இதுதான், சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த நாலு சுபத்துக்குள்ள போன்ற பாடல்களிலும் தத்துவார்த்த மற்றும் மத்திய தர வர்க்க வாழ்வின் அலைச்சல்களுக்குள் உள்ள சுய சிந்தனையின்மையை தொடர்ந்தும் கேபர் வாசுகி பாடுகிறார். இன்னொரு வழியில் விளிம்பு நிலை மக்களின் அசலான குரல்கள் பாடும்போது அந்த கதைக்கும் அந்த நியாயத்திற்கும் அந்த கேள்விக்கும் இருக்கும் இடை என்பது அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் அனுபவித்த துயர். ஒவ்வொரு பாடலிலும் நெஞ்சு அலைந்து அவிழ்ந்தது. காலு ரூபா துட்டுனாலும் கவர்மெண்ட் துட்டுன்னு, ஊர் ஃபுல்லா சுத்துறேண்டா பீய வாரி கொட்டின்னு, மக்கி போன குப்பைனாலும் வார வேண்டா டக்குன்னு, அப்பதாண்டா நீங்க இதை சொல்லுவீங்க சிட்டின்னு. கைகளால் மலமள்ளும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் இந்த பாடலும் அதற்கு நிகழ்ச்சியிலும் வைக்கும் முன் சொல்லும் முக்கியமானது. திவ்ய பாரதியின் கக்கூஸ் ஆவணப்படம் உருவாக்கிய பாதிப்பு மிக ஆழமானது. முகத்தில் சாட்டையால் அடித்து மனிதர்களை கையால் மலமள்ள விட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது அது. பாடலை கேட்கும்போது அந்த ஆவணப்படத்தில் வந்த முகங்களும் அவர்களின் கைகளும் கண்ணீரினூடே கலைந்து மங்களாக தோன்றியது. யாழ்ப்பாணத்திலும் வீதி கூட்டும் துப்புரவு செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களே. அவர்களின் வாழ்க்கையை நாம் ஒன்றாவது பார்க்கிறோமா? ஏன் எங்களால் பார்க்க முடியவில்லை? ஏன் எங்களால் அவர்கள் குரலை கேட்க முடியவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விளிம்புநிலை மக்களின் காதல் ஏற்கனவே சமூகத்தில் உள்ள புனித பிம்பங்களுக்கு மாற்றானது. ஆனால் புதிய குணம், புதிய பரவசம், பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிமுக பாடல்கள் துணுக்குகளாக பாடியிருந்தார்கள். அதில் இசைவானின் இந்த பாட்டை 20 முறை திரும்ப திரும்ப கேட்டுவிட்டேன். துள்ளும் உயிரின் காதலா, கருப்புக்குள்ளா கமர்கட்டு, சிட்டியில் உன்ன தொட்டு உதட்டழகி ஒட்டி போனேன் உன்னால, பாயும் புலி பதுங்கும் நகம், வழிய விட்டா ஒதுங்கி போகும், என்னென்னமோ பண்ணுறியே தன்னால. இசைவாணி போன்ற இன்னும் வேறு பெண் பாடல்கள் இசைக்குழுவிற்குள் உள்ளிருக்கப்படல் வேண்டும். பெண் கானா பாடல்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது என்றார் ரஞ்சித். தமிழ் சமூகத்தில் பெண்கள் வெளியே சென்ற இரவுகளில் பாடுவதில் உள்ள சிரமங்களை பற்றி ஒரு நேர்காணலில் இசைவாணியும் குறிப்பிட்டிருந்தார். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பண்பாட்டு அரசியல் நிகழ்வு என்பதனை சற்று விளக்கமாக பார்க்கலாம். அரசியல் விழிப்புள்ள கலை அல்லது நேர்மையான அரசியலை முன்வைக்க பயன்படுத்தும் கலை என்பவற்றுக்கு அறிதலின் கொண்டாட்டம் இருக்கிறது. அது ஒரே நேரத்தில் கொண்டாட்டமாயும் எதிர்ப்பின் வடிவமாயும் இருக்கும். இதனை கார்னிவல்ஸ் என்று அறிவார்ந்த எதிர்ப்பு வடிவத்துடன் தொடர்படுத்தி பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானதை எழுச்சி, கார்னிவலிஸ்கின் அத்தனை தன்மையும் பொருந்திய ஒரு நிகழ்வு. இந்த சுயாதீன இசைக்குழுவின் உருவாக்கம் அரசியல் என்ற தெளிவான வடிவத்தை முன்னிறுத்திய அறிவார்ந்த விழிப்புற்ற ஒரு உருவாக்கம். பாடல்களில் துணிக்கும் கேலியும் அதிகார எதிர்ப்பும் கார்னிவல்ஸ்கின் கூறுகள்தான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற மாபெரும் மானுடக்கரமை நோக்கிய அனைத்து பெரியக்கங்களும் சமூக அறங்களும் பற்றி உரையாடலும் நகர்கின்றன. இந்த மூன்றும் இந்த இசைக்குழுவின் பாடல்களில் வெளிப்பட்டு நகர்ந்து ஒவ்வொருவரையும் சென்று தழுவிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. நாங்க பிளாட்ஃபாரம், எங்கள் நிலைமை எப்போ மாறும், வா சொன்ன வட சென்னை, கரி போன்ற பாடல்கள் அற்புதங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நகரும்போது அநேகம் பேர் கதையில் இருந்து கைதட்டி கொண்டிருந்தார்கள். இறுதியில் தான் வளர்ந்தவர்கள் பலர் ஆடத் தொடங்கினார்கள். ஆனால் சிறுவர்கள் தொடக்கம் முதலே இசைக்கு ஆடிக்கொண்டிருந்தனர். ஒரு தாய் தன்னை மறந்த அந்த கூட்டத்தில் முகமெல்லாம் சிரிப்பாக ஏதோ ஒரு காலத்தின் அந்தத்திற்கு சென்று ஆடிக்கொண்டிருந்தார். பறை, தோளில் பிறந்த இசை, இடையில் ஒரு பாடலுக்கு தொலைபேசியில் உள்ள விளக்குகளை உயரவிட்டு கைகளை அசைக்கும்படி கேட்டனர். மெரினாவில் நிகழ்ந்த அந்த ஒளி அலை வரிசை ஒரு எதிர்ப்பின் வடிவம் என்றால், இங்கு நிகழ்ந்த ஒளி அசைப்பு ஏற்பின் வடிவம். அவர்களின் கதைகளையும் அவர்களின் சமூக நீதியையும் ஏற்றுக்கொண்டதற்கான குறியீட்டு அசைவு, சமூகத்தின் பேரிற்குள் விழும் வெளிச்சத்தின் கீற்றுகள்.